என்ன வந்தீங்க? ஆறு மணிக்கு ஆஜர். ஆறு மணிக்கா? ஏண்டா பல் தேய்ச்சு குளிச்சுட்டு கிழிச்சுட்டு வந்தீங்களா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஆவீங்களா? ஏண்டா என்னமோ படிச்ச வித்தியெல்லாம் இன்னைக்கு காட்டுறேன், வாங்க. என்ன எங்க காட்டு பாப்போம்? தரையில காட்ட முடியாது, மேலதான் காட்டணும். வச்சு நீதான் தைரியசாலி, வரையா? ஒண்ணும் ஆக ஒண்ணும் ஆகாது. நான் புடி பண்டாத. ஐயோ பாவம், மாட்டினான். போகும்போது முழுசா போறானுங்க, வரும்போது கலசத்துல அஸ்தியா வர போறானுங்க. பாத்து ஓட்டு, சேதாபு லாரி ஏறி வரப்போகுது. லாரி எல்லாம் வராது, ரிக்ஷா தான் வரும். இது பிளேன் முந்தம். ஓகே ஸ்டார்ட். இவ்வளவு சீக்கிரத்துல மேல போயிட்டான் பாத்தியா? பெரிய மனுஷன் புள்ள, சீக்கிரமா மேல போயிட்டான். அப்பா ஐயோ, அப்பா பிளேன்ரா பிளேன்ரா, ஐயோ ஐயா 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 ஐயா. மேல எல்லாம் சாயாத, ஒழுங்க உட்காரு. அரே அரே அரே, இவ்வாறு கண்டபடி கண்ட கம்பி எல்லாம் ஆடுறது. அரே ஐயோ, மேல போய் கர்ணால அடிக்கிறான். அவன் ரொம்ப மேல போயிட்டாலே கர்ணம் அடிக்கத்தான்டா தோணும். அப்போ கலசத்துல வருவானு நினைச்ச, ஏமாத்திட்டானுங்களே. நான் பழச்சேன். ஒரு பிரின்ஸ் சாமிங் நிக்கிறான் இங்க. அதோ பிரின்ஸ் இல்ல, சாமிங்கும் இல்ல, யாராவது ட்ரைனர் பைலட்டா இருக்கும். சும்மா வெண்ணெயில சக்கரையை கலந்து ஒரு சேலை செஞ்சா எப்படி இருக்கும்? ஏ மொய்க்கும், யாரையாவது இளசா பத்திரம் உங்களால சும்மா இருக்க முடியாது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. தெரியாது. வந்துட்டா வந்துட்டா, நெருங்கி வந்துட்டா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேபி ராணி. உங்களை பின்னால பாக்குறேன் மிஸ். ஐ அம் ராஜா. சும்மா ஹாபிக்கா இந்த பைலட் ட்ரைனிங்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்திருப்பீங்களா, ஸ்கைல லூப் எல்லாம் அடிச்சது என்ன? பாக்கல, நான் பார்த்தேன். ஏன் நான் உங்களை கேட்கலையே? யூ சி, உலகத்துல எல்லா வித்தியும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் போர் அடிக்காம நீங்க போகலாம்னு நினைக்கிறேன். ஹாய் பிரதாப். ஹாய் பிரதாப். ஹலோ பாய். நம்ம பிரதாப், இவன் என்ன பண்றாங்க? இவன் வேற சைட் அடிக்கிறானா? ஐயோ, அப்படி ஒண்ணு நடந்துட கூடாது. ஹலோ, நீங்க எங்க? இப்படி எங்க எம்டிஎஸ் சேஃப் பண்ண வந்தேன். நல்லவேளை உங்களை பார்த்து அண்ணனுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சு உங்களை பார்த்துட்டேன். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பாம்பே ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, இப்பவே போனோம். இந்த விஷயத்த கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே தேங்க்யூ, வரேன். பாய் பாய். ஏண்டா ராஜா, அன்னசிசரியா இவ்வளவு சுத்துறத விட பார்க்க பக்கம் போனோம்னு வச்சுக்கோ, இவ்வளவோட பிரமாதமான கலர் எல்லாம் மாட்டும்டா. ஏண்டே ராஜா, இது அடங்காத டைப்பா தெரியுது, மறந்துரு. இந்த டைப் அடக்கிறது தான் என் டைப். இந்த பார் பிரதாப் நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்கும் தெரிஞ்சவன், அவன்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கக்கிடுவான். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் தான்.
எம்ரதர், அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறாளே. குழந்தையில இருந்தே தேவி எனக்கு பழக்கமாச்சே. தேவி குழந்தையில இருந்து தெரியுமா? அப்ப தூக்கி விளையாடி இருப்பிய. பின்ன கிண்டர் கார்டன்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நானும் அவண்ணனும் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ சீ. பிரதர் என்ன பண்றான்? டாக்டரா? கரெக்டரா? எப்படி தெரியும்? தங்க முழு முழு இருக்காளே, தவிர உனக்கு வேற தெரியுங்கிற டாக்டரா தான் இருக்க முடியும். அவளுக்கு ஒரு தம்பி இருப்பானே. இருக்கா? எப்படி கண்டுபிடிச்ச? விஷுவல் திங்கிங், வசதி, ஒரு கணக்கு தான். அண்ணன் டாக்டர் வெளியே போயிடுவான், தங்கச்சி ஏர் ஹோஸ்டஸ் மேல பறப்பான், வீட்டுக்குன்னு ஒரு ஆள் வேணுமே, அதான் தம்பி. பாட்டியும் இருக்கா? பரவாயில்ல, பாட்டி சேஃப்டி தான். ஆமா, இவளுக்கு ஏன் இந்த ஏர் ஹோஸ்டஸ் வேலை? எனக்கே இந்த மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வேலை. படிச்சுட்டு சும்மா ஊர் சுத்தலாமா? பாயிண்ட் பாயிண்ட், சுத்தக்கூடாது. லைஃப்ல எப்பவுமே ஒரு எய்ம் வேணும். இப்ப நான் இல்ல. அம்மா, பாம்பேல இருந்து நாளைக்கு வந்துருவல? டீய கலக்காம என்னையே கலக்குற? என்ன கேள்வி இது? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்ணா, லைஃப்ல எல்லா நல்லதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்ட், அவ உனக்கு ஃப்ரெண்ட். சோ என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட். வாட் யூ சே டு தட்? நதிங் டு சே. குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டி சொல்வேன் ராஜா? ஏன்பா காலையில இவ்வளவு சீக்கிரமா எங்க போறேன்னு கேட்டுறாதம்மா? முக்கியமான வேலையா போறேன், நான் வரட்டுமா? அது சரி. யாராவது டெலிபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்ட சொல்ல வேண்டாம், அதுக்காக தான் கேட்டேன். எங்க? ஓ, ஐ அம் சாரி. சரி, கேட்டு கேட்டு நானே சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான மீட்டிங் மேட்டர். நான் பேசணும், அவங்க கேட்கணும். நல்லபடியா, கல்லடி படாம, கலாட்டா ஆகாம நடக்கணும் எல்லாம். அதுக்கு வாழ்த்தேன். சரிப்பா, போயிட்டு வா. ராஜா, எங்க போறேன்னு கேட்டுறாதுங்க, இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஒரு மீட்டிங் மேட்டர், பேச போறேன். அதைத்தான் நானும் சொல்றேன், தைரியமா பேசு. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை கேட்கறவங்க உருகி போகணும், விடாத. தேங்க்யூ டாடி, விஷயம் தெரியாம வாழ்த்துட்டீங்க. நம்ம பையன் மீட்டிங் எல்லாம் பேச போறானா? சின்ன வயசுல நான் எத்தனை மீட்டிங்ல பேசி இருக்கேன். என் பையன் ஆச்சு, he is my son. ரொம்ப நல்லா இருக்கு, very interesting feeling. நீங்களும் பாருங்க. நாம அடிக்கடி இப்படி அகஸ்மாத்தா சந்திச்சுக்கிறோமே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? விதி. உனக்கு விதி, எனக்கு அதிர்ஷ்டம். உங்க அதிர்ஷ்டத்தை நீங்க லாட்டரியில பாருங்க, என்ன விட்டுருங்களேன். தேவி. ஏன் மிஸ்டர், உங்களுக்கு வேலையே இல்லையா? Absolutely free. வேற எந்த வேலையுமே வச்சுக்கல. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, எங்கிட்ட வண்டி இருக்கு, நான் கொண்டு போய் விட்டுறேன். தேவையில்லை, எங்களுக்கு வேன் இருக்கு, வரும். ஸ்வீட்டி, ஒன்னதா ஸ்வீட்டின்னு? எஸ் பாட்டி. என்ன வேன் நிறுத்திட்டு எல்லாரும் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? கடலை கொட்டை வாங்குறதுக்கு. கிடைச்சதா? மிஸ்டர், பஞ்சர் ஆயிருக்கு, தெரியல? தெரியலையே. கண்ணில்ல இருக்கு, ஆனா என் கண்ணுக்கு உங்களை தவிர வேற எதுவுமே தெரியல. ஐயோ, அமிர்தஞ்சனா இருக்கா? அனேசன் சாப்பிடுறீங்களா? தேவையில்லை. சாப்பிடுங்க. Just a request. Yeah, anything for you. Baby ரொம்ப வயசானவங்க, அவங்க ரொம்ப நேரம் வெயில்ல நின்னா தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் அனேசன் கொடுத்திருக்கனே. இல்ல, அது இருக்கட்டும். இருந்தாலும் என் செய்கைகளை விட்டுட்டு நான் மட்டும் உங்க கூட வரது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? If you don't mind, அவங்களையும் கூப்பிடலாமா? Go ahead, எல்லாரையும் கூப்பிடுங்க. Thank you. ஆனா ஒண்ணு, தெருவுல போற கால்நடை எல்லாம் என் வண்டியில ஏத்தாம இருந்தா சரி. Baby.
எல்லாரும் வாங்க. இதுக்கு மேல தள்ளிக்கிட்டா வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே வெண்ணெய் தடவி தான் குளிப்பேன். ரொம்ப தேவை, உங்களை தான் கேட்டேன். ஏன் என்ன கேட்க கூடாதா? கடவுளை தான் கேட்கணும். மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என் மேனியின் பளபளப்பு அப்படி. ஐயோ, இப்படியே பேசிட்டு வந்தீங்கன்னா ஹாரனே தேவையில்லை. நான் தேவியோட சிரிப்ப ரசிச்சேன். நான் கூட நல்லா சிரிப்பேன். தேவி, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் இல்லாம நீயும் நானும் மட்டும் இந்த வண்டியில போயிட்டு இருந்தா நான் நேரம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி நான் இறங்குற இடம் வந்துடும். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. You mean... ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதா உங்க வீடா? இல்ல, பேபி வீடு. ஓ, பேபிக்கு வீடு வேற இருக்கா? ஏன், நான் என்ன கோடவுன்ல குடி இருக்கேன்? ஏன் இருக்கலாமே, தப்பு இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரங்க. ஏன், அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொண்டு போய் விட்டுறேன். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஓகே, தேங்க் யூ, பாய். தேங்க் யூ பேபி. வாங்க. அம்மா, ஏன் தேவி அவங்க ஹாஸ்டல்ல போய் ஏன் என் வீடுன்னு சொன்ன? அப்பதான் அந்த ரம்பம் நம்மள அடிக்கடியா இருக்காது. உனக்கு ரம்பம், உங்களுக்கு ஏன் சிரிக்கிற? நான் காதலிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல், 40க்கு மேல ஒன்னு ரெண்டு கூட இருக்கும். பழைய புளிதாமா குழம்புக்கு நல்லா இருக்கும். அவர் என்ன உங்களை குழம்புலயே போட போறாரு? சரி வாங்க, டாக்ஸில வீட்டுக்கு போலாம். அவன் வண்டியிலேயே போயிருக்கலாம். அதுதானே வேண்டாங்கிறது. தேவி, ஆனாலும் நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பிள்ளை என்ன தட்டு எடுத்துக்காங்க? தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் புள்ளைய தேடுறேன். என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நாளைக்கும் என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே. எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு? டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய். சில்லற வேண்டாம், நீயே வச்சுக்க. அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாத. ஹலோ, ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியம் காணும்? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணாம். நாயின்னு நினைச்சேன். பாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு? என்ன, உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிட்டா போச்சு. அடே, நீ தேவி தம்பிய? ஆமா பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு இருக்காங்களே. அக்காவு தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா, அங்கிள் நான் சொன்னேன். அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? ஏ, முறைக்காத, பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பரப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு எங்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர்தான் அதுக்கு முன்னாலேயே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி, போயிட்டாரு விடு. அது அது எப்படி பேசுறேன் கேக்குறே அவர்கிட்ட. அதாவது இந்த சௌஜோசியம் சௌஜோசியம்னு ஒன்று பார்ப்பாங்க, அதில் வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினார் அவரு. நான் ஒருத்தர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்க்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? எப்பா அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல. நான் தான். நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போ. எந்த சார்? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத. உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களை அவர இருக்கமா சொன்னா அதான். அதே அழுத்தமா சொல்லு, உங்க அக்கா மனசுல பதிட்டோம். போ 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 போ. டேய் கண்ண பாத்துற. ஆ ஸ்வீட் பாய். ஹரே ராம ஹரே ராம ராம ராம.
என்னது? குருவி ஒன்னு வீட்டுக்குள்ள வந்துச்சே, அத துரத்துனேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி, என்ன பாத்தி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீல ஸ்ரீ ராபௌதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கைகூட. ஆச்சாரம் மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொடவிடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாத பண்ண, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌ ஜோசியம் இல்ல, அது வேற. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததுல என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி, ஐயோ பக்கத்து பாரு குட்டி பொண்ணாட்டம். இது தாத்தா, தாத்தா அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்மளாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியப்பா. நானும் என்னென்னமோ நினைக்கிறேன், அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதியாயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்றேன். ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும்போதே பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்கிராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்தாகணும். என்ன கப்சா கணக்கு இது? கடவுள் போட்ட கணக்கு தேவி. இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்போ இதை எங்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓ சார், தேங்க் யூ. என்னம்மா இது, இப்படி அலட்சியப்படுத்துறீ? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி, இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே இங்க மோப்பம் பிடிச்சு வந்துச்சு, நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா. என்னப்பா இது, படபடன்னு விடுகிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழு குழு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சன். என்ன என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட உதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோபட்ரா கிட்ட சீசர் மாயினா. இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் குடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் சொன்னேன். இத பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அவங்க கிட்ட வெச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். இல்லையா? ஷட் அப், என்கிட்ட வேண்டாம் சொன்ன யூ கேன் கோ. பாத்து 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 பாட்டி, ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதான் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி, டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பார்ட்டிப்பா? நல்லா இருக்கு. ஆமா அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாவம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவான். நம்ம காமாட்சி இது, நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கே அந்த லோக்கல் காமாட்சி. அது போதும், நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருமா? போர்வர. சரி, அப்ப நான் வரேன். தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா.
கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா. தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. சுந்தரி ஹாய் தேவி. ஹலோ, உன் பர்த்டேக்காக நான் ஆசைய பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்டேன், அதை கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலையை ஒளியால செதுக்கிறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் ஒன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டான. பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், ஒன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே.
ஸ்வீட் எடுத்துக்கு பிரதா. இரு காஃபி கொண்டு வரேன். ஆமா சங்கர், என்ன ஸ்வீட் எல்லாம், என்ன விசேஷம்? நேத்திக்கு தேவியோட பிறந்த நாள், நீதான் வரலையே. ஐயோ, ஐ அம் சாரி. அதான் எப்பவும் போல தேவி என்ன வெல்கம் பண்ணாம கோபமா இருக்காளா? தேவி இதை பாரு, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப்ல ஊர் சுத்துறது தான் வேலை, அதுல ஒன்னு மறந்துட்டேன். நான் உங்களை மறந்தேனா? பிரதாப் வரலன்னாலும் அவருக்காக ஸ்வீட் எடுத்து வைங்கன்னு பாட்டி கிட்ட மறக்காம சொன்னேன்ல. எக்ஸ்கியூஸ் தான் கேட்டேனே, அப்புறம் என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி, தேவி பாத்தியடா சங்கர், அவளை தான் நான் சின்ன குழந்தைல பாத்துட்டு இருக்கேன். அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றத பட மாட்டா. பிரதாப் பை பை, ராஜான ஒருத்தருக்கான, அதான் ராவ் புத்திர ஃபேமிலி உன் ஃப்ரெண்டு. ஆமா, அவனுக்கு அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா. நேத்து கூட இன்விடேஷன் எல்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான், பெருசா பொக்கே ஒன்று பிரசம் பண்றான். ஐ டோன்ட் லைக் ஆல் தி திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி நாலு பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்ட? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போகணும். மட்டுமா, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறது இல்ல. ஓகே பேபி, கரெக்ட். ஆஸ் எ ஃப்ரெண்ட் நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனை நினைக்கிற வயசா இது? என்னது என்னதே? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க. சம்திங் லைக் அன் ஏஞ்சல். ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவை இல்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்வீட் பிரதாப், நானே ராஜா போய் பாக்குறேன், நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்? பேபியா, வாங்க. ஹலோ ராஜா, எப்படி இருக்க? இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? சொல்றேன், நான் இப்ப நேர எங்க இருந்து வரேன் தெரியுமா? கெட்டப்ப பார்த்தா மேக்கப் ரூம்ல இருந்து வர மாதிரி இருக்குது. அதான் இல்ல, நேர தேவி கிட்ட இருந்து வர்றேன். Are you all right? இந்த சீட் ஒண்ணு உங்களுக்கு கஷ்டமா இல்ல? இங்க உட்கறீங்களா? இங்க உட்காருங்க. Are you all right? Okay. எப்படி வந்தீங்க? டாக்ஸில? ஐயோ, கலப்பா இருப்பீங்களா? இது பாய் பாய், என்ன நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னங்க, இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன ஜூஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கலந்து காக்டெயில பண்ண பிடிக்காதா? சரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ் பெரிய கிளாஸ்ல கோல்டா, சீக்கிரம் அந்த டேபிள்ல எடுத்து வை இவங்களுக்காக. சீக்கிரம் ஓடு. சரிங்க, நிக்காதீங்க, ஓடு. அடே அப்பா, தேவிக்கு தேர்ந்து வர்றேன்னு சொன்னதுக்கு எவ்வளவுனா? தேவியே இப்ப இங்க வந்து வரல, வந்துட்டா வந்துட்டா இந்த இடத்த அப்படியே பக்கிங்ஹாம் பேலஸ் மாதிரி மாத்திருவே. லண்டன்ல ஏதோ டயானாவுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னாங்களே, உலகமே பார்க்காத பெரிய கல்யாணம்னு. அதெல்லாம் எந்த மூலன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுதான் என் வேலை. ஒண்ணு சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சொல்லு ராஜா. தேவி பெட்ல படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நானும் கூட படுத்துறேன். என்ன பண்ணி என்னங்க? தேவி உடம்பு முடியாம பெட்ல படுத்துட்டானா, நானும் மனசு ஒடிஞ்சு பெட்ல படுத்துருவேன்னு சொன்னேன். இப்ப அங்க வந்து யமன் பாசக்கயிறு வீசுறான்னு வச்சுங்க, கப்புறு பாஞ்சு பாசக்கயிறு புடிச்சிட்டு, இந்த அப்பா உனக்கு உயிர் தானே வேணும், தேவியை விட்டுட்டு என்ன எடுத்துக்கோன்னு. என் ஆயுச கம்ப்ளீட்டா தேவி கணக்குல எழுதிடியான்னு. சார், ஜூஸ் ரெடி சார். வாங்க. அதெல்லாம் சரி, தேவிக்காக உன் உயிரையே குடுக்கறேன்னு சொல்றியே, அதனால உனக்கு என்ன லாபம்? சரி, தேவிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்னா சும்மா ஞாபகார்த்தமா அவ கழுத்துல நெக்லஸா தொங்குவேன், அதே என் உயிரை கொடுத்தேன்னா வாழ்நாள் பூரா அவ மனசுலயே இருப்பேன். உட்காரு ராஜா. உன்கிட்ட என் கணக்கு தோத்து போச்சு. ஏன்? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வந்தவ, உங்ககிட்டயே உண்மை காதல்லாம் என்னங்கிற அட்வைஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூஸ் சாப்பிடு. தேவி மேல உனக்கு இவ்வளவு ஆசையா? இனிமே நீ அவளை கண்டினியூஸா மீட் பண்ணணும், ஆனா ஒண்ணு, அவங்க அண்ணன் கண்ணுல படாம நீ அவளை அப்ரோச் பண்ணணும். சரி, ஆனா அவ சைடுல இருந்து ரியாக்ஷனே இல்லையே. இருக்குப்பா, மனசுக்குள்ளேயே இருக்கு. இருக்குன்னா காட்ட மாட்டேங்கிறாளே. நீ காட்ட வைக்கணும். ஒரு பொண்ணு கொஞ்சம் பிகு பண்ணான்னா அவ ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம். எப்படி எப்படி எப்படி? பலாப்பழம் எப்படி இருக்கும்? ஆ,
வெளிய முள்ளு உள்ள ஸ்வீட். சொல்லுங்க சொல்லுங்க. சேம் கதை தான் தேவியோடதும். ஒரு அடம் பிடிக்கிற பொண்ணை வழிக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணணும். உங்களையா? ஐயோ அக்கா என்னங்க அது? குறும்பு. என்ன இல்லப்பா, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கணும். நடிச்சீன்னா அந்த பொண்ணு மேல தேவிக்கு பொறாம வரும், உன் மேல ஆத்திரமும், அதே நேரம் ஆசையும் அதிகமாகும். அடக்கி வச்சிருக்கிற அவ காதல் மனசை விட்டு சீறி கிளம்பும். காதல் சீருமா? கண்டிப்பா சீரும். அப்போ எனக்கு உடனே ஒரு பொண்ணை காதலிச்சாணுமே, எங்க கிடப்பா? கைவசம் இருக்கா? என் சிநேகிதி ஒருத்தி. ஐயோ சிநேகிதின்னா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் தான் அவ தொழிலா போயிடுச்சு. ஒரு காலத்துல ஏர்வஸ்டா விமானத்துல பறந்தா, இப்போ அவமானத்துல பறக்கிற. அடிக்கடி வர்ற பணக்கார பேசஞ்சர் ஒருத்தன் இவ அழக ரசிச்சான். இவ பாவம் அவனை ரசிச்சா. வேலையை விட்டுட்டு மாலையை மாத்திக்கலாம்னு அவன் கூட போனா. அப்புறம்? அப்புறம் என்ன, ஆசை முடிஞ்ச உடனே பேசஞ்சர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டான். வேதனையில சில பேர் விஷத்து குடிச்சிடுறாங்க, சில பேர் வாழ்க்கையை விஷமாக்கிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ராதா தன் லைஃப விஷமாக்கிக்கிட்டு தன்னையே வியாபார பொருளாக்கிக்கிட்ட. ஒரு சோகமான கதையை சொல்லிட்டு அவங்களையே என் காதலியா நடிக்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே. அவ வியாபாரமும் நடக்கட்டும், உன் விவகாரமும் முடியட்டும். எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். தேவியை அவங்க ஃபேமிலியோட அங்க வரவழைக்கிறேன். என் ஃப்ரெண்டையும் உன் காதலியா நடிக்க வைக்கிறேன். ஓகே பேபி? எனக்கா நீங்க இவ்வளவு? இந்த பாரு, ரெண்டு உடலை சேர்த்து வைக்கிறது தான் தப்பு, நான் ரெண்டு மனசத்தானே சேர்த்து வைக்கிறேன். ராஜா உன் காதலை நான் சக்சஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஆனா ராதாவுக்கு நடந்த மாதிரி நீ தேவியை என்னைக்குமே கைவிட்டு கூடாது. பேபி நான் விளையாட்டு பிள்ளைதான், ஆனா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடே அப்பா, இவ்வளவு பெரிய வீட்லயா இருக்கா? ராதா ராதா, ஒரு வயசான ஜமீன்தார், அவருக்கு அப்ப நான் தான் அவரோட வீடுதான் இது. இப்ப அவர் இறந்துட்டாரு, என் மேல இருந்த பிரியத்துல இந்த வீட்டை எனக்கே எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து வந்து டாக்ஸில வந்தீங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? டாக்ஸிக்காரனுக்கெல்லாம் என் அட்ரஸ் நல்லா தெரியும். ராதா, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். ஏதாவது உத்தியோகம் உயர்வா? யாராவது பெரிய மனுஷன்கிட்ட சிபாரிசு பண்ணணுமா? சும்மா சொல்லுங்கக்கா, ஸ்டேட்ல இருந்து சென்டர் வரைக்கும் பேசுறதுக்கு எனக்கு வாய்ஸ் உண்டு, காரணம் வயசும் உண்டு. என்னடா இப்படி அதிகாரத்தோட பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? சர்க்காரே சில சமயம் இங்கதான்க்கா நடக்குது. எதை பத்தியும் கவலைப்படாமையே பேசுறீராதா? கவலைப்பட்டா கிளாமர் போயிடும்க்கா. என் தொழில விக்கிறவ விக்கிற பொருள் எல்லாமே நான் தான். உன்ன அடிக்காதீங்க, கடவுளே அடிச்சிட்டான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு பொண்ண என் ஃப்ரெண்டு காதலிக்கிறான், அவ அவனை கேரே பண்ண மாட்டேங்கிறான். என் பர்த்டேன்னு போய் சொல்லி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அதுக்கு நீ வரணும். அவன் கூட ரொம்ப க்ளோஸா ஆடணும் பாடணும் பழகணும். அவ்வளவுதானே? சரி. ஹலோ ராஜா. ஹலோ, செட்டப் எல்லாம் ரெடி தானே? ரெடி, உனக்காக தான் வெயிட்டிங். வா மிஸ்டர் சங்கர். ராஜா, நைஸ் டு மீட் யூ சார். ஆ கண்ணா, வந்திருக்கியா? டா டா டா, ஆப்பிள் சாப்பிடு. ஹலோ ஹலோ, செட்டப் எல்லாம் ரெடி? நீங்க ஆளுங்க. Yeah.
மலையில வந்த மயக்கம் காலை வரை இங்கு இருக்கும். ரத்தினங்கள் புன்னகையில் ஜொலிக்கும் ராதாவே பஞ்சம் என்னது. எதுக்கு ஒன்ன போலாகுமா ஆசை இருக்க அந்த ரங்கம் இருக்க யாரு கண்டாரம்மா. கதோரத்துல அந்த ஒத்த ரோஜா கால் வரைக்கும் அந்த செல்வார் கமிஸ் மனசு உரிக்கிடுது. But actually the credit does not go to the dress or the rose.
இட் கோஸ் டு தி பாடி. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்ததா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ, இத பாருங்க மிஸ்டர். எஸ்கியூஸ் மீ. என்ன என்ன? உள்ள போய் பிரைவேட்டா பேசலாமே நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங், எனி டைம், எனிவேர். நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராபிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல? அதனாலதான் நான் ராத்திரி வர்றது இல்ல, பகல்ல வரேன். தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன், கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. யூ கேன் கோ. நல்லவேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி, அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா, என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். முட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமையாயிடுது. அன்னைக்கு பாருங்க, நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு இருந்துச்சு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்ன? அது அந்த எதிர்த்து வீடு ஜிம்மி இல்ல நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார குளிக்கணும்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? டாட் ஒன்லி அ வால், யுவர் சிஸ்டர் ஹஸ் டாட் ஆல். மிட்டாய் நல்லா இருக்கா? இது கொண்டு போய் அக்காட்ட சொல்லுது. அப்புறம் அம்மாடி சொல்லுங்க தம்பி. ஐயோ இல்ல, பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன், தொடுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்ன தோணுது? சாதம் அதிகமா கொதிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூடாகும். இல்ல இல்ல, குழஞ்சு போயிடும். அதிகமா கொதிக்கிறதெல்லாம் குழஞ்சு போறதுக்கு தான்ப்பா. இதுல என்ன இருக்கு குழஞ்சு? ஐயோ, உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். எப்படி எப்படி சொல்லுங்க. சரி, அண்ணா வந்துட மாட்டாரு? வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிருக்கான். சரி, அப்ப சரி. இவ்வளவு சீரியஸா அவருக்கு ஏன் பேசாம இருந்தீங்க? முதலே ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல? நான் சாதாரண ஜுரம் நினைச்சு கஷாயம் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு திடீர்னு பேச்சு முச்சிடலாம் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு. ஐ சி டாக்டர் சார, தாயில்லாத குழந்தை இவ. இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டு நிச்சயமா குழந்தையை காப்பாத்துறேன். டாக்டர் சார், என் குழந்தை புழைச்சிருவாளா? என் வம்சத்தை எப்படியாவது புழைக்க வச்சிருக்க டாக்டர். கொஞ்சம் பேசாம இருங்க. அப்பா, இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நல்ல வேளை சரியான நேரத்தை என்ன கூப்பிட்டீங்க. இன்னும் ரெண்டு மணி நேரம் டிலே பண்ணிருந்தீங்க. அப்புறம் உங்க பொண்ண நான் என்ன, அந்த ஆண்டவனாலேயே காப்பாத்திருக்க முடியாது. எனக்கு நீங்க தான் ஆண்டவன், பிரத்யட்ச தெய்வம். நீங்க செஞ்ச உதவிய இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். நான் என்னைக்கு உங்க கால் செருப்பா இருப்பேன் டாக்டர். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன், பாரு. அக்கா, மாமாவை காலே மாட்டிருக்கேன். மாமாவா? அதான் அந்த கம்பாட்டில் மாமா, அண்ணாடி இங்க வந்து ஒட்டுறாரு. அவரு உன் காலு கரெக்டா தான் வாங்கியிருக்காரு. என்ன பண்ணும், சைக்கிள் கூட வரணுமா இல்ல நாய் மாதிரி குலைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
அவ்வளவு அழகா இருக்க, நான் எப்படி ரசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேங்க. ஒன் மினிட். Here I am. கையிடுங்க. With pleasure. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனோம். கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்கு நீங்க போனோம். ஏங்க? ஜிம்மி, எஜமானி அம்மா சொல்ற என்ன? போட கண்ணா, போ போ போ. ஜிம்மி, போட போட போட. சீக்கிரமா போனோம், போ. என்னடா ஜிம்மி, திரும்பி வந்துட்ட? ஜிம்மி, லைசன்ஸ் இல்லாம தெருவில் போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக லைசன்ஸோட வந்திருக்கேன். கட்டிக்கலாமா? தேவி, தேவி, ஏ தேவி, மாங்கல்ய பழம் தெரியாம பேசாதே. மணவாளனே மங்கையின் பாகங்கோ. ஏன் பார்க்க மாட்டேங்கிற? ஐயோ ராஜா, ராஜா அடிக்கடி பட்டுச்சா? அடியா எனக்கா? எப்படி பர்ஃபெக்டா உண்டா பாத்தீங்களா? விதி, காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற, அப்புறம் அடுத்தது? இப்ப நான் விழுந்துட்டேன், அடுத்து அது விழுணும். அதுக்கு என்ன வழி? ஹாஸ்பிடல் தான். அம்மா, இப்பவே ஏன்பா போன் பண்றேன்? அப்படியா? ஐயோ, இது வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன பாடத்தை நிறுத்துங்க, உங்கள் வராங்க. யுமின் தேவி? ஆமா. ஜாபம் இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. கால தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டும் சார். தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்தாண்ட ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாது சிஸ்டர். சிஸ்டர் தான், இது என்னதே? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி, காதலுக்காக கால உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி பார்த்தீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே. தெரியுமே, ரெண்டு கால நிக்க போதே என்ன பதிக்க மாட்டாங்க. ஒரு கால நிக்க போத பதிக்க போறாங்க, ஒரு காலம் பதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு ராஜா. இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா ராஜா? ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன், ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ அம் வெரி சாரி. சாரி நான் சொன்னீங்க? ஐயா, காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல, எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. பரவாயில்ல, மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்கார்ந்துட்டாங்க, அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அத அவங்க சொல்லட்டுமே? சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்கிறார்? நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you'll be all right. You will be all right. அம்மா, நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும், ஆனா என்னை பொறுத்தவரையிலும் என் தேவி என்றைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not the word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் like தானா? You only like me? Come on. Come on, say it. சொல்லிடுங்க, please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. பிரமாதண்டா, கால் போ.
போச்சு காதல் கேட்ட திறந்து விட்டியா? நூறு பொய் சொல்லி காதல் பண்ணு, ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி பொய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அவ்வையாரு. அவங்க யாரும் சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைன் கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு பொய் அலௌடா? அலௌடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிடக் கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க. ஒத்துக்க மாட்டீங்களா? சங்கர் வரலையா? வந்திருக்காரு. நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு, இப்ப வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவோம். பிரதராஜே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைனாலும், பணம் இல்லைனாலும் குணம் உள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா? கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அசரே, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கரெக்ட். கட்டிக்கிட்டு அழுங்கறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம்? வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா சொல்லையே இல்லை. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதான் சொன்னானா? அண்ணன் சொல்லல, என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? எனக்கு சந்தோஷமா இல்ல, நீங்க கூப்பிட்டதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிப்பட்ட கால கேக்குறேன். அது ரொம்ப வலியா இருக்கு, இன்னும் குறையவே இல்ல. ஐயோ, இன்னும் குறையவே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம் நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, அப்பா வச்சுட்டீங்களா நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கால்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலே இல்லைனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். ஃபார் யூ எனிதிங். கண்டிப்பா வரீங்களா? யா ஷூர், வரேன். சரி பாய். பாண்ணா, எங்க அப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரிதா போடுறீங்க? ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சுமே, என்னாச்சு? அத அப்பவே சொன்னேன், ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. எங்க? ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அபராபதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா, சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். வா 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 வா. ஏ மிஸ்டர், நல்லா இருக்கிற கார உடைஞ்சுதான் சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, பாரு பாரு. அப்ப அந்த கால கட்டு போட்டுருந்தீங்க? அந்த காலனா? லுக் மிஸ்டர், இவ்ளோ லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இது பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி, ஜஸ்ட் லிஸன். என்ன என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் ஸ்டிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒண்ணா பிடிக்க நுண்டியா வந்த அவ்வளவு. வராதீங்க, ஒன் ஃபார் ஆல் நுண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. யூ காண்ட் சேஞ்ச், யூ வில் நெவர் சேஞ்ச். நோ, லிசன் டு மீ. ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு என்ன பண்ண, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். முடியுமா?
ராஜா. என்னம்மா? உட்காருப்பா. என்ன? அப்பா ஏதாவது சொன்னாரா? குட் மார்னிங் நாரு. அது இல்லப்பா, பிசினஸ் பத்தியா? பொண்ண பத்தி. பொண்ண? நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து உனக்காக பொண்ணு பார்க்க போறோம். நான் கேட்டேன். நீ கேட்கணுமா? பார்க்க வேண்டியது எங்க கடமை. முடியாதுன்னு சொல்றது என் உரிமை. என்னப்பா அது? நாளைக்கு பார்க்க வரோம்னு அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. என்னம்மா இது வாக்கு? நான் நீ ஏன் கழுத்து போட்டா இருக்கிறீங்க நீங்க? அம்மா, நான் ஒரு பொண்ண பார்த்து இவதான் எனக்கு டேஷ் டேஷ் டேஷ்னு முடிவு பண்ணிட்டேன். அது யாருப்பா அது டேஷ் டேஷ் டேஷ்? அது வந்து அவ ஒரு ஏர். இல்ல வேணா, நீ முதல்ல நேரம் அந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான்னு முடிவு பண்ணிடுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நான் எதுக்காக பாக்கணும்? ஆனா அப்பா பிடிவாத குணம் உனக்கு தெரியுமில்ல, அதனால அந்த பொண்ணையும். ஐயோ, அந்த பொண்ணையுமா? என்ன ரெண்டு பொண்ணா எனக்கு? ஒரு அந்த பொண்ணையும் பாக்குற மாதிரி பாத்துரு, அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா, அம்மாவும் பிள்ளையும் பிளான் போடுறீங்க, எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? உங்ககிட்ட சொல்லாம நான் எதையுமே பிடிக்க மாட்டேன்ப்பா. ஒண்ணு இல்ல, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப உங்களுக்கா சும்மா இது பொண்ணு பாக்க போறோமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா சம்பத்தியா, நீங்க சொன்னா நான் மாட்டேன்னு சொல்ல போறேன். சரி, வெரி குட். நாளைக்கு வெளியே சுத்தாம வீட்லயே இரு. சந்தியாவா, வாமா, நல்லா இருமா. கல்யாணத்துக்கு முன்னாலே அவசரமா? புகுந்த வீட்டுக்கு முதல்லயே வந்துட்டியான்னு கேட்டேன். கோயிலுக்கு எப்போ வரணும்னு நேரம் பார்க்கணுமாமா. என்ன பாக்குறீங்க? நேத்து உங்க மக என்னை பார்த்து சம்மதம்னு சொல்லாம போயிருந்தா இன்னைக்கு துக்கம் கேட்கத்தான் நீங்க என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. என்னம்மா சொல்ற? அழகா பிறக்க வச்ச ஆண்டவன் விதியில கோணல் பண்ணிட்டா. நான் செவ்வாதோஷம் பண்ணா. என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஓடிட்டாங்க. என் பிள்ளைக்கு தான் தோஷம் இருக்கு. தோஷத்துக்கு தோஷம் சரியாகும் வாங்க. டூ நெகட்டிவ்ஸ் மேக் ஒன் பாசிட்டிவ், இல்லையாம்மா? கரெக்ட். ராஜா மேல ரூம்ல இருக்கான், போய் பார். நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா வாக்கணும் பயந்தே போயிட்டேன். நீங்க யாரு? நான்தா. தெரியலையா? நான் தான். நானேதான். எனக்கு ஞாபகம் வரலையா? ஜோக் பண்றீங்களா? நோ நோ, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் ஜோக் எல்லாம் பண்றது கிடையாது. சாரி. ஏ சாரி? நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, அதுக்குள்ளவா? நான்
உங்களையா? பின்ன என்னப்பா இது? நேத்திக்கு நீ, நான், உங்க அப்பா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். தலை குனிஞ்சு உட்கார்ந்தவன் சந்தியாவை பார்த்த உடனே சம்மதம் தெரிவிச்சேன். நாங்களும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அந்த பொண்ணுகிட்ட விளையாடுறியா? மை காட், சத்தியமா நான் பார்த்தது இந்த பொண்ணு இல்லம்மா, நான் பார்த்தது தேவியத்தான். அந்த ஒத்த ரோஜாப்பூ, அந்த சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தேவிதான் ஞாபகத்துக்கு வந்தா. சத்தியமா சொல்றேன், நான் பார்த்ததும் தேவியத்தான், சம்மதம் கொடுத்ததும் தேவிக்குதான். இந்த பொண்ணு திடீர்னு இங்க வந்து நின்னதை எனக்கு அடையாளம் கூட தெரியல. இதான் முதல். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிருந்தா அதுக்காக? எப்பவோ தோக்குறவளுக்குதான் கவலை இருக்கும். எப்பவுமே தோத்திட்டு இருக்கேன்னா அப்புறம் எனக்கு என்ன கவலை? இந்த கவலை, டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த டிசப்பாயின்மெண்ட், இது எனக்கு ஸ்வீட் அண்ட் தி லாஸ்ட். வாட் டு யூ மீன் லாஸ்ட்னா? பின்ன என்னமோ சண்டையில மாட்டு நிறுத்தி பல்ல பாக்குறதும் அதை வேண்டான்னு சொல்றது மாதிரி, என்ன நிறுத்தி எல்லாரும் பாக்குறதும் வேண்டான்னு சொல்றதும் மாடா இருந்தா பாக்கட்டுமே நிப்பேன். இதுக்கு மேல உயிரோட இருந்தா நான் மறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க சாவுதான் முடிவுன்னு தீர்மானம் பண்ணா உங்களை நான் சாகப்பட மாட்டேன். நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தியாகின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, உங்களுக்கு நான் துரோகியாக வேணும். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கூட உங்களை பார்க்கும்போது தேவிதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா என்ன மன்னிச்சுங்க. தேவியை இந்த மனசுல நான் குடி வைக்கல, இந்த மனசே அவளுக்கு தான் சொல்லும். உங்க மனசுல தேவி இருக்கா? தேவிதான் இருக்கணும், அதிர்ஷ்டக்காரி தேவி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் திறந்து சொல்லிட்டேன், ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. தேவி அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லிட்டேன், உங்க மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பதில் சொல்றது? சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தானையா சொல்றேன், நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாத்தான் நானும் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அப்படி இல்லாம நீங்க வேற ஏதாவது முடிவுக்கு போயிட்டீங்கன்னா சரி, இப்ப போயிட்டாலே நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கெடுத்த பாவத்துக்காக சத்தியமா வாழ்நாள் பூரா நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேன். சங்கர், நம்ம தேவி சமாச்சாரமா யாராவது மாப்பிள்ள பார்த்திருக்கியா? பாட்டி, மாப்பிள்ள ரெடி. நம்ம பிரதாப்புக்கு என்ன, அவனைத்தான் நினைச்சிருக்கேன். பேசி முடிவு பண்ண வேண்டியதான். எந்த நேரத்தில் தும்புறாம்பர் பேசாம படுறா? பிரதாப்னு சொன்ன உடனே எனக்கே தும்மல் வந்தது, அடக்கிக்கிட்டேன். ஏன்பா, பிரதாப் ஊர் ஊரா மொபைல் உத்தியோகம் பண்றானே, ஒரே இடத்துல உட்கார்ற மாப்பிள்ளையா தேவிக்கு கிடைக்கலையா? காரே பங்களா வசதியோட. சரி சரி, பங்களாவுக்கு பொண்ணு கொடுக்க நமக்கு வசதி இருக்கா? பணம் வேண்டாம். பணத்தை விடுறா, நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள அடிக்கடி வரானே, அதாண்டா ராவ் பகதூர் பேரன். ஓஹோ, வந்து அரு அருன்னு அறுப்பானே அந்த ரம்பம் ராஜாவா? கரெக்ட், அக்காவுக்கு கரெக்டான ஜோடி. யார அவன் குறுக்கு குறுக்க பேசிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பேசாம படுறா? ஏன்பா, உனக்கு என்ன தோணுது? பாட்டி, நம்ம முடிவு இருக்கட்டும், முதல்ல தேவி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஹலோ 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 சந்தியா, எப்படி பேரை கூட மறக்காம கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? நானும் மறக்கல. என்னது? இன்விடேஷன், என் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வாவ், கங்க்ராச்சுலேஷன். முதல் இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்டா கொண்டு வந்தேன். தேங்க் யூ. இப்ப இனிமே என் கல்யாணத்துக்கு ஏற்பாடா நான் லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லவ்னா என் கல்யாணத்தை மறந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். எப்படி மறக்க முடியும், கண்டிப்பா வரணும். ஹலோ ஹலோ. ஏன் தேவி, சந்தியாவை பார்த்து ஆடிக்கு ஆடி ஒரு வருஷம் ஆகல? ஆமா, தேவி வானத்துல பறக்கறா, நான் கீழே இருக்கேன். எப்படி பாக்குறது? இப்ப எப்படி பாக்குற? என் கல்யாண பத்திரிக்கையோட பாக்குறேன். கங்க்ராச்சுலேஷன். அட்லாஸ்ட் கடவுள் விஷயத்துல கண்ணு திறந்துட்டாரு. அம்மா மாப்பிள்ள யாரு? ஆம்பளை.
கரெக்ட். இப்ப ரொம்ப பேர் பொம்பளையா மாறிடுறாங்களாம் பேப்பர்ல பார்த்தேன். ஆம்பளைன்னு அழிச்சு சொல்லு. ஏய் இத பாரு, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துடணும். கை கொடு. விஷ் யூ ஹேவ் எ வெரி குட் ஃபர்ஸ்ட் நைட். ஆசீர்வாதம் அது. வெக்கம் இல்ல. இன்னும் என்ன வெக்கம்? வெக்கத்தை போக்குறதுக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு. என்ன வேண்டாங்கிறியா? வேண்டான்னு சொல்றதுக்கா? அப்ப நான் வரேன். என்னடி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறங்க? ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா இருக்க. பாட்டி வர, பாபு வர. தேங்க் யூ. அம்மா தேவி, என்னமோ நைட்டு நீ முகூர்த்த ராத்திரியா? அது வந்து நான் சொல்றேன் பாட்டி, குட் ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா ராத்திரி ரூமுக்குள்ள. பாய் முடுற, பல்ல அடிச்சிரு ராஸ்கல். போ உள்ள. முளைச்சு மூணு இல விடல. என்ன சந்தியா? என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நான் ஒரு சின்ன கவிதையா எழுதியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப வேல்யூபிள். இதையே பிரசன்ட் பண்றேன். கவிதை ரொம்ப பிரமாதம். அப்படியே பாடி காட்டுங்களேன். ஷுவர், பூரா படிங்க. Thank you.
தூக்கி போட்டாலும் காத்துல வர குப்பை மாதிரி திருப்பி திருப்பி வரீங்களே. Don't you have any manners? சரி என்னது மிஸ் குமார், இப்பவாவது அவ யாருன்னு முடிவுக்கு வந்தியா? பத்து பேருக்கு முன்னால உன் முகத்துல கறி பூசினால இன்னும் அவளை காதலிக்க போற. அவ உன்ன லவ்வரா நினைக்கலடா, லோஃபரா நினைக்கிற. நீ அவர லோஃபர் நினைச்சது ஓ முட்டாள்தனம். தேவி உனக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு? நேரடியா அவர்கிட்ட நன்றி சொல்ல போனப்பதான் அவர் உன உயிரா காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இந்த உயிர் காதல்ங்கிற பேச்சல எல்லாம் மறந்துடு. உன் காதல் கற்பனைக்கு ஸ்ட்ராங்கா ஒரு புல் ஸ்டாப் போடு. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல தேவி, உண்மை. ராஜா ஒண்ணு மட்டும்தான் விரும்புறாரு. சத்தியமா தண்டா சொல்றேன், ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த பொண்ணை மறந்துடு. மறக்கிறது மட்டுமல்ல, எந்த இடத்திலயும் அவ பேர கூட சொல்லக்கூடாது. உன் காதல் இந்த நேரத்தோட முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணிக்க. தட்ஸ் ஆல். அப்படி முடிவு பண்ணிட்டதா சந்தியா? எனக்கு அவர் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ போற இடமெல்லாம் சுத்தி சுத்தி வர்றாருன்னு தப்பா நினைச்சிட்டேன். என் மேல அவர் இவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னா நான் செஞ்ச தப்புக்கு அவர் எங்கிருந்தாலும் தேடி போவேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். எதுக்காக இங்க வந்தேன்? ராஜாவை இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். பத்து பேர் முன்னாலே சேர்த்த வாரி வீச்சிட்டு இப்ப என்ன மன்னிப்பு வேண்டியிருக்கு? தப்பு உண்மையில இல்லை. இந்த உலகத்திலேயே நீதான் ரதி, உன்னை தவிர யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த முறைய நினைச்சிருக்கான் பாரு. ஆம்பளை இங்க தாழ்ந்து போனா பொம்பளைக்கு தலகணம் தான் வரும். இன்னையே நிக்கிறேன், போ. நான் போக மாட்டேன். என்ன அவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். எதுவும் யாரையா தானும் என் மேல உயிரை வச்சிருக்கிறவரை எனக்கு மதிக்க தெரியல. தயவு செய்து அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க பிளீஸ். Over there.
மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. பொழுதுபோக்கு பழக்கம் எல்லாம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தராட்டா பர்மனண்டாவே குடிகார நடுவாரு தேவதாஸ் மாதிரி
அவ ஒரு அடங்காப்படாரி. ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி முடிவு பண்ணாதீங்கப்பா, அது நியாயம் இல்ல. அவ அகம்பாவம் பிடிச்சவம்மா. அறிவாளிக்கு கொஞ்சம் அகம்பாவம் இருந்தா அதுல தப்பில்ல. அதுக்காக அந்த அகம்பாவத்துக்கும் ஒரு அளவு வேண்டாம். அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அவளே சம்பாதிக்கிறார். தன் கால நிக்கிற ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் தலகனம் இருந்தா என்ன தப்பா? அவங்க கூட உன்னால சந்தோஷமா வாழ்க்கை நடத்தவே முடியாது. I am quite sure about it. இப்படி நீங்க வீம்பு பிடிச்சீங்கன்னா நிச்சயமா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரே தங்க, என் சந்தோஷத்தை நீங்க பார்க்க வேண்டாமா? இதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கை பூரா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னு அவங்க கிட்ட கிரேட் குவாலிட்டி. Any day, he's a great lover. What do you mean? I mean what I say, Dad. Any day, she's a great lover. And the only lover I shall ever have. All right. நீயா அப்படி ஒரு திருமணத்துக்கு வந்துட்டா, அதுக்கு நிச்சயமா நான் தர சொல்ல போறதில்ல. அண்ணங்கிற பொறுப்புல சொன்னேனே தவிர, உனக்கு அவன் தான் இஷ்டம்னா எனக்கு அப்செக்ஷனே இல்லம்மா. ஓ, தேங்க்யூ டாடி. இப்பதான் என் அப்பா மாதிரி பேசிருக்கீங்க. இப்ப நிச்சயதான் போல. ரெண்டு பக்கம் பெரியவாள் மனசார சம்மதிச்சு ஸ்ரீலஸ்ரீ ராவபோதர் சோமசேகர் பிள்ளையோட புத்திரன், ஸ்ரீமான் தனசேகரன் பிள்ளையோட ஒரே குமாரன் ராஜாங்கிற ராஜசேகருக்கு, லே குமாரவேலு பிள்ளையோட கனிஷ்டகுமாரியும், ஸ்ரீமான் சங்கரோட ஒரே தங்கை சௌபாக்கியவதி ஸ்ரீதேவியை பாணிக்கிரகணம் பண்ணி கொடுப்பதாக நிச்சயம் பண்ணி எழுதிய சுபலேகன பத்திரிகை. தாம்பூலம் மாத்திக்கோங்க. கங்கிராச்சுலேஷன், நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்போ? பேபி இல்லாம கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு அப்புறம் பேபி வேண்டாமா? அந்த பேபி வேணும், இந்த பேபி வேணும். அதுக்காக அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேபி வர வேண்டாம். அவ செவ்வாதோஷம் பேசிச்சேமா, நல்ல நாளானு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல ஆளானு பாக்கலையே. மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தன்னை கேக்குறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியம். கடவுள் ரொம்ப பேர்கிட்ட விளையாடுறாரு. உன் கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் ராஜா சொன்னாரு. எங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்தான்.
நீ அவசரப்பட்டுட்டியா? சில பேர் லைஃப் நாவலா போகுது, சிலருது சிறுகதையா போகுது. என்ன பண்றது? என் வயசு பொண்ணவ இருந்தாலும் அவளுக்கு அந்த கெதி அவ புருஷன் உண்டாக்கி இருக்க கூடாது. கூடாதுதான். ஏதோ பெரியவங்க போய் சொல்ல அந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாம். அந்த புருஷனாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைச்சிருக்க வேண்டாமா? நினைச்சிருப்பான், யாருக்காவது எதுக்காவது பயந்து சும்மா இருந்திருப்பான். யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? மனசாட்சி ஒண்ணுக்குதான் பயப்படணும். பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. Poor boy. He is suffering from lung cancer. Doctor, அது யார் ரிப்போர்ட்? நான் ஜான், ஒரு யங்ஸ்டர். பாவம். அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல, உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ், அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர்? ரெக்கவரி மெடிக்கலா இல்ல, மேல இருக்கிறவன் தான் காப்பாங்க. இன்னும் 5-6 மாசம் தான் லைஃப், அதுக்கப்புறம் வாங்கோ. டாக்டர் சங்கர் வாங்கோ, உட்காருங்கோ உட்காருங்கோ. தேங்க்யூ. அம்மா சாவித்திரி மாமா, யாரும் வந்திருக்கா பாரு. யாருப்பா? அடே டாக்டர் மாமா. சௌக்கியமா மாமா? சௌக்கியமா இருக்கமா. அம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெரி குட். என்ன செய்யற? படிச்சுட்டு இருக்கேன் மாமா. போய் படி, போ போ. சரி மாமா. உயிர் கொடுத்த மாமாங்கிறத குழந்தை மறக்கல பார்த்தேளா? குழந்தை மறக்கல, நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன். மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா? அம்மா என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு. ஏன்? ஒண்ணு இல்ல, ஒரே புள்ளியோட கல்யாணம், தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு. நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்பறோம்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். முகூர்த்த தேதியும் வச்சாச்சு, பத்திரிகையும் கொடுத்தாச்சு. ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட முடியல. அதனால அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும். எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு 6 மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா? தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர். ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர். ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே, அதை மீறினா தண்டனையே கிடையாதா டாக்டர்? சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் தான் பெருசு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். வர நில்லுங்க டாக்டர். உங்களை நிர்சாட்சியப்படுத்த எனக்கு மனசு இல்லை, மனசும் வரல. விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன், முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன். என்னம்மா அது? சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம். நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன். அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன். கல்யாணத்தை ஒரு 6 மாசம் தள்ளி போடலன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை. அது சரி சுவாமி, ரெண்டு சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும்? நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா? அவாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா? இத பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி 6 மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடு. ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்க முடியோ
நீங்க யார் காலையும் விழ வேண்டாம், நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா? சங்கர், உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே. நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன்? அப்ப சரி சாமி, நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க. நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன். அம்மா, முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களாமே, ஏன், என்ன இது? ஒண்ணு இல்லப்பா, எலிய பெருசா போட்டு சமயம் சரியில்லைன்னா எப்படி? அந்த மாதிரிதான், வெச்ச தேதி சரியில்லையா வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தேவி, என்னது அம்மா என்ன சொன்னாங்க முகூர்த்தத்தை தள்ளி போட்டாங்க? எஸ்கியூஸ் மீ, நல்லதோ கெட்டதோ முகூர்த்த தேதி தள்ளி போயிடுச்சு. நாம் அதை பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்களாம் பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்போ ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல, நாங்க தான். சோ நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறது தான் ரெண்டு சைடுக்கும் நல்லது. நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதோ சந்தேகம்னு லெட்டர்ல எழுதிருந்தியே, என்னது இது? பண்றாங்க கொள்ளாரே இல்ல, யாரோ நமக்கு வேண்டாதவங்க பண்ண பிளானா இருக்கும்னு தோணுது. Don't be silly. நமக்கு யார் எதிரிங்க இருக்காங்க? இருக்காங்க. முதல்ல இருந்தே அண்ணனுக்கு உங்களை பிடிக்காது தெரியுமா? ஒருவேளை அவர் தான் இதை குறுக்கு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கணும். பாபு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, யார் கூட வந்திருக்க? சாமிநாத சாஸ்திரியில போய் பாக்குறேன், நடந்தது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் நான் ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன். அவனுக்கு தான் அறிவில்லை, என்ன உனக்கு என்னாச்சு? ராஜா, தேவிக்கு நல்லது நடக்கும் நீ நினைச்சா இந்த மாதிரி பார்க்கல ரோட்ல மீட் பண்றதை நிறுத்திடு. அதுதான் அவளுக்கு நல்லது, உனக்கு நல்லது. ம், கம் ஆன். சாமிநாத சாஸ்திரி வந்துட்டேன். ராஜாவா? வாங்க வாங்க, நிக்கிறே உட்காருங்க. நிக்க வச்சுட்டீங்களே, கல்யாணத்தை எப்படி உட்கார முடியும்? அதுல பாருங்க, ஒண்ணு பார்க்க வேணாம். சாமிநாத சாஸ்திரிகள் நல்ல காரியத்துக்கு நாள் குறிச்சா அது தப்பாவே இருக்க முடியாது. கல்யாணத்தை தள்ளி போட வச்சது நிச்சயமா நீங்களா இருக்க முடியாது. இதுல ராஜா, அந்த பழைய பஞ்சாங்கம், இந்த கதையெல்லாம் வேணாம், சும்மா வார்த்தையை தேடாதீங்க. எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி, உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லி இருக்காங்கன்னு நான் சொல்றேன். எதை யாரும் எனக்கு தள்ளல, அதுக்காக நான் கல்யாண தேதியை தள்ளி போடல. சர்க்கார்ல வேணா லஞ்சம் இருக்கலாம், ஆனா அந்த சாஸ்திரிகள்ட்ட லஞ்சம் இல்லை. அப்பா, யாருப்பா இவரு? அன்னைக்கு வந்தாரே டாக்டர் மாமா, அவரோட தம்பியா? சனியனே, போ உள்ள. குழந்தைய திட்டாதீங்க, குழந்தைக்கு தெய்வம் மாதிரி. நீங்க மறைச்சு வச்சாலும் உண்மை உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது பாத்தீங்களா? டாக்டர் சங்கர் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னது. உங்க குழந்தை மேல ஆணைய சொல்ற. ஆமா, கையில வேண்டிய தொகை இல்ல, அதனால கல்யாணத்தை தள்ளி போடுங்க, இல்லைன்னா உயிரையே விட்டுருவேன்னு டாக்டர் சொன்னார். எனக்கு மனசு கேட்கல. என் குழந்தையோட உயிரை காப்பாத்தினவராச்சே, அந்த நந்தி கடன் வேண்டாமா? நேற்று என்ன விஷயம் ராஜா? நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொன்னது உங்க அண்ணன் தான், ஐயரே சொல்லிட்டாரு. காரணம்? காரணம் நமக்கு தேவையில்லை, காரியம் தான் முக்கியம். ஒரிஜினலா நல்ல நாள்ல தான் நம்ம கல்யாணம் நடக்கிறதா இருக்கும், அதே மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். லுக்கே தேவி, கரெக்டா 9:30க்கெல்லாம் நாளைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்துரு. ஓகே, நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது. ஓகே. Hi baby. Hi. Thank you for coming.
என்ன ராஜா, உடனே வான் டெலிபோன் பண்ண, என்ன சமாச்சாரம்? சாதாரண சமாச்சாரம் இல்ல. இன்னைக்கு உங்க ஒரே ஆள் தலைமையில எனக்கும் தேவிக்கும் கல்யாணம், வேற எதுவும் பேசாதீங்க. கன்ஃபார்ம். என்ன சொல்ற, நிஜமாவா? நிஜம். ராஜா, 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 ஐயோ, ஐயோ, ராஜா, 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 வாப்பா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம் வாப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் அம்மா. May we come in, doctor? Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. Hello. பரவாயில்லையே, என் பேரை கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன் பேரை என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர், ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா, ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க டாக்டர்? அது அது அதுல வந்து நதிங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க. ஏ ராஜா, மருந்த துகிர்ந்துட்ட? புற்றுநோய்க்கு மருந்து கிடையாது சிஸ்டர். நீங்க டாக்டர் கூட பேசிட்டு இருந்தத நான் புரிஞ்சிருக்கேன். இப்பவே எல்லா கண்ணீரையும் சிந்திராதீங்க. நான் போகும்போது கொஞ்சம் சிஸ்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும், முக்கியமா தேவி கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ராமிஸ். ப்ளீஸ் சிஸ்டர், ப்ராமிஸ். முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க.
பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ஹலோ. இல்ல மாமா, வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன். நீ யாருமா? நான் தான் தேவி பேசுறேன். அவர் இல்லையா? இல்ல, எங்கயோ எங்கயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூர்? எந்த ஊர்? எந்த ஊருன்னு தெரியல, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா? உண்மையா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நீங்க தானே நிறுத்துறீங்க? அது உங்க ரெண்டு பேர் ஜாதகப்படி முகூர்த்த நாள் சரியில்லைன்னு. நாள் சொன்னதா இல்ல நீங்க சொன்னீங்களா? என்னம்மா சொல்ற? ஆரம்பத்துல இருந்த ராஜா உங்களுக்கு பிடிக்கல, அதுதான் சொல்றேன். ஆரம்பத்துல பிடிக்கல வாஸ்தவம் தான், ஆனா அவனைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் தடுக்கல. தேவி, நான் உன் கூட வந்தவன் இல்ல, கூட பிறந்தவன். உனக்கு நல்லது நடக்கிறத கண்ணால பார்த்தப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன். இப்ப வயசையே தள்ளி போட்டுக்கிட்டு வரேன். அது எனக்கு தெரியாதானா? அது தெரிஞ்சுதான் என் மேல சந்தேகப்படுறிய? இல்லண்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார நம்புறது? என்ன, ராஜாவை பத்தி யாராவது உங்ககிட்ட தவற சொன்னாங்களா? தவறுன்னா திருத்திக்கலாமா? ஆனா என்ன அதிர்ச்சி அடையும்படியா? பல செய்தி வருது, சொன்னவங்களும் ஊர்ஜிதமா தான் சொல்றாங்க. உண்மைய கண்ணால பார்த்தப்புறம் தானே நம்ப முடியும். மாப்பிள்ள பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் பேர் இல்ல, மனசு தாங்கல சங்கர். ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல, பணம் இல்ல, ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட வேண்டாமா? ரெண்டு பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க? நல்ல காதல்ற. ஒண்ணு இல்ல பிரதாப், தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல, தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டாச்சா? ஏன் சங்கர்? ஜாதகம் சேரல, நாளும் சரியில்லை. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே? பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிற்குது, பத்திரிக்கை அடிச்சா என்னடா? தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு. ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ. அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு. Thank you.
ராஜா, அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டிய, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்திருக்கோம். சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? அதானே எங்க பொழப்ப, நீ என்ன பொய் சொல்லுங்கற? நான் கண்ட கண்ட பொண்களோட சுத்துறேன், பெரிய குடிகாரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா, நீ என்ன சொல்ற? பொய் சொல்லணும்னு சொல்றேன். ராஜா, எதுக்கு இந்த பொய் எல்லாம்? மேரேஜ் பிக்ஸ் ஆகி இன்விடேஷன் எல்லாம் கூட கொடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. காரணம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவி விதவையாயிட கூடாது. ராஜா பிளீஸ், இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு நல்லது நினைக்கிற நீங்க, தேவிக்கும் நல்லது என்ன? குளத்துல சேர பாக்கலாம், குணத்துல சேர்ந்தா குடும்பம் நடக்குமா? அதுதான் எங்க பாயிண்ட். தயவு செய்து எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க. தேவியோட லவ் கிடைச்ச பின்னால பையன் தேடுவான் நினைச்சோம். இப்படியா? பஸ் ரூட் மாறலாம், ஆனா மனுஷ ரூட் மாறலாமா? உதாரணம் வேண்டான்னு சொன்னேன் இல்ல? சரி, உடச்சே சொல்றோம். ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான், அங்கங்க கண்ட கண்ட பெண்களோட அலையறான். ஓஹோ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தடுக்கிறதா? அவன் பேர உங்க மனசு விட்டு அடிக்கணும், வேற நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இத நாங்க ஏன் சொல்றோம்னா, கடல்ல விழுந்தா எந்திரிச்சிடலாம், குடும்பத்துல விழுந்தா? உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஐட்டமா, அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கறோம். வேண்டப்பட்டவங்க எனக்கா அவருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள மாத்த சொல்றீங்களே, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா? எழுந்திரிச்சு வெளியில போங்க, நீங்க வந்து போனதுக்கு வீட்டை கழுவு சொல்லணும். சோ, உங்களால முடியல. ஹலோ, நான் ராஜாவுடைய அப்பா பேசுறேன். அங்கிளா, என்ன விஷயம் அங்கிள்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அதே நேரத்துல சொல்லாமலும் இருக்க முடியல. ராஜா ரொம்ப கெட்டு போயிட்டான்னு உனக்கு செய்தி வந்திருக்குமே, உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அவர் எங்க இருக்காரு? அவருங்கிற மரியாதைக்கு இனிமே அவன் அருகதியானவன் இல்லம்மா. எந்த கடையில குடிக்கிறானோ, எந்த வீட்டுல படுக்கிறானோ, எதையும் யோசிச்சு பார்த்துக்கம்மா. எம்புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன்னா நான் மனுஷனே இல்லை. தேவி, உன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாமா. தேவி கூட தானே பேசுனேன், ஆசையை காட்டிட்டு ஏன் அவகிட்ட நடிக்கிற? ஏன் அவ உயிரை வாங்குற? பல பேர் உயிர் வாழணுமே, அதுக்கா என்ன சொல்ற? தேவி என் சிநேகித பிரதாப் காதலிக்கிறப்பா, அவ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் தூக்க மாத்திரை சாப்பிட்டு சாக போயிட்டான் பாவம். மேலும் அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போல தோணுது. நிலைமை பார்த்தா தேவி நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு கூட சந்தேகமா இருக்கு. எல்லாருக்குமே அரை மனசு, இதுல நான் மட்டும் எப்படிப்பா ஒரு முழு வாழ்க்கையை நடத்த முடியும்? என்ன கல்யாணத்துக்கு ஏன் அவ சம்மதிச்சா?
அது அவ பாட்டியோட இஷ்டம், ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க. தட்டு என்ன சொன்ன? இப்ப நான் உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டுமில்ல என் நண்பனோட உயிரும் போயிடும். எல்லாரும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் குளிர்காயிடும். அப்பா கீழே தேவி வந்திருக்கா, அதனால நீங்க தான் போன் பண்ணதா நடிச்சிருங்கப்பா. இல்லைன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? நிச்சயமா நீங்க தான் பேசுனீங்களா அங்கிள்? நான் தான்மா, நானே தான். மனசு நொந்து போனா குரல் மாறத்தானே செய்யும். பேரெடுக்க வேண்டிய பிள்ளை பேரை கெடுத்தான். பிறக்கிற அத்தனை பேரும் உலகத்துல புத்தனாக முடியுமா? பொறுமையாலதான் சில பேர் கெட்டு போகாம இருக்காங்க. வயசு வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் போட தோணும், புத்தி வந்துட்டா ஆட்டம் தன்னால நின்னு. அங்க சுதந்திரவனாய் இருந்தா ஏமா இந்த நாடகம் ஏன் இப்படி மாறிட்டான்? அதுதான் எனக்கும் புரியல அங்க. உங்களையும் சேர்த்த எத்தனையோ பேரு என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ராஜா மேல எனக்கு நம்பிக்கை போல. எனக்கும் எனக்காக இந்த பொய்ய சொல்லிடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எப்பவும் குடிக்கிறான், ஆடுறவங்க வீட்டுலதான் குடியிருக்கான். சுந்தரம்
உலகமே அர்ப்பணம். உங்க படுக்கல இருக்கான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்ததே இல்ல. முன்னொரு நாள் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்தாரு. அவரோட ஆட சொன்னாரு, ஆடினேன். என்ன காரணம் எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இவரை பத்தி என்னால தப்பாவே நினைக்க முடியல டாக்டர். இவரை பொறுத்த வரைக்கும் நான் வேஷம்தான் போடுறேன். என் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ பாக்கறது இல்ல. நான் சில மருந்துகளை எடுத்துறேன், கவனமா டைம் கொடுங்க. ரெண்டு நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை டாக்டர். இவர் உயிருக்கு I am extremely sorry. இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலயா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னலை மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இத பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கும் நான் ஆசைப்படல.
ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும், அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி? யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அப்படி ஏன் வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்க வேண்டீங்க, அதனால வந்தார். நீ டாக்டர் வர சொன்னிய, உனக்கு என்ன அவ்வளவு? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசே இல்லை. நீங்க நிலத்தடை மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காத ராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார. ஆமா, இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்த பைத்தியக்காரி. இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல, நான் தப்பிக்க மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அது வாய முடிதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவு கண்டு பயப்படுறேன். இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கணிச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசை என் மேல வைக்காத ராதா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போக விடு. எங்கேயாவது போய் நிம்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்க, எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவரிங்கிறது புரியும். ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன். சந்தோஷப்படுவா தெரியுமா? என்ன உள்ளூர்லயே இருந்துட்டு இங்க வரக்கூடாதா? உங்க உயிர் சிநேகிதர் அவர், அது மட்டும் இல்ல எனக்கு பிரசவம் பார்த்தவர் நீங்க, ஒரு டெலிபோன் பண்ண கூடாதா? என்னமா பண்றது, இவன் பெரிய பிசினஸ் மேன், பாம்பேல இருக்கானோ கல்கட்டால இருக்கானோ, அது மட்டும் இல்லாம டெலிபோன் டைரக்டரி பரட்டி பார்த்தா 1000 தனசேகர் இருக்காங்க, யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே ஓகே, நீ இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுற, பிரியாணி செய்ய சொல்லவா? ஏய், வயசு 50, செகண்ட் பெல் அடிச்சாச்சு. பேஷண்ட்டுக்காக நான் உயிரோட
என்ன அப்படி பாக்குற? யார் இந்த பையன்? என் புள்ள ராஜா. ஆசைக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு, எல்லாமே இவன்தான். என்னன்னா அடையாளம் தெரியலையா? எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட பிறகும் நீங்க தானேனா எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோடு என் கையில கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் பட்டமரமா தானே இருந்திருக்கணும். ராஜா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரஹ்மான். இவன் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயமாகி அதையும் தள்ளி போட்டோம். பைத்தியக்காரன், அதனாலதானே என்னமோ தெரியல இழைச்சுக்கிட்டே போறான். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் விஷயத்துலதான் உங்களுக்கு கைராசி உண்டே. என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அண்ணா, வேற எந்த டாக்டரையும் பாக்கலையா? அவன் தான் போக மாட்டேங்கிறானே. நான் ஏற்கனவே ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, நீயே ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணியா? நாங்களும் அப்படித்தான். அதான், என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, அதான் என்ன பாத்துக்கிட்டே இருந்தாரு. அது நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், பிளீஸ் கம் அப் பிளீஸ். அப்பா, டாக்டர் என்ன வந்தாச்சு, இனிமே நமக்கு கவலையே இல்லை. வாங்க டாக்டர் அங்கிள். அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். டெஸ்டா? வியாதி இருந்தாதானப்பா டெஸ்ட் வேணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ராஜா. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். Yes, I am perfectly all right. Anyhow, வந்ததுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போங்களேன். மருந்தா? எதுக்குப்பா? கேன்சருக்கு, புற்றுநோய். யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா வீட்டில் நான் சுயநலம் இல்லாமல் இருக்கும்போது நீங்க அங்க வந்தது, எனக்கு என்ன வியாதிங்கிறது ராதா கிட்ட சொன்னது, ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு டாக்டர், உயிர் வாழற பலம் என் உடம்புல குறைஞ்சுக்கிட்டே வருதே தவிர சாக போறோமேங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. சிகரெட் ரொம்ப பிடிக்கிற போல் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சுக்கிட்டா குறைச்சிருவேன். என்பா இப்படி எல்லாம் பேசுற, மொத்தமா பேச்சு நிக்க போதே, இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம். டாக்டர், உங்களால இந்த துக்கத்தை தாங்க முடியாம தயவு செய்து இதையெல்லாம் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னத்தான் உங்களால பழக்க வைக்க முடியல, இதையெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகடிச்சிடாதீங்க பிளீஸ். உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நீ பிறக்கிற டைம் சொன்னவன். ஆனா நானே நானே இப்ப நீ சாக போற டைமையும் சொல்லுவேன் எதிர்பார்க்குவேன்னப்பா. அம்மா அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னல. வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா, யாரோ ஒரு பொண்ணு. யாரு? நானும் விசாரிக்கல, அவங்களும் சொல்லல, பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. யார் நீங்க? என்ன பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்லை. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்லை? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்திருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவரிங்க? எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க? ஆசையை தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல.
இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சு உன்னை என்னமோ தேவதைய மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா அவர் தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ நேரம் வரும்போது? அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் எது காலம் எது? ஓ, இன்னைக்கு யாரு ராஜாவை தான் பிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்களை வான கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி. ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க, ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க, அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க, அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸை பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் இது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அது சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்கற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய். போதுமா? அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது, இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்கற, ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இந்தாங்க, இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க வராம இருக்கிறதுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? என்ன விளையாடுற? இது விளையாட்டு இல்லை. வியாபாரத்துல ஒருத்தரையே வாங்க நம்ம ரெண்டு பேரும் போட்டி போடுறோம். உங்களுக்கும் அவர் தேவை, எனக்கும் அவர் தேவை. உங்க விலை 25,000 ரூபாய், என் விலை 50,000 ரூபாய். எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்கு தான் பொருள் சொந்தம். இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ, ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம். என் சதைய புழிஞ்சி என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே, அந்த வெறி பிடிச்ச பெரியவங்க கொடுத்த பணம். அவங்க கொடுக்குற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதுல்ல. ஒரு இதயம் கெட்ட மனுஷன் நம்பி இவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்ற? அந்த ஆள் இனிமே எங்க சுத்தின எனக்கு என்ன, எவ்வளோட இருந்தா எனக்கு என்ன? அவரை என்னை தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ஆசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்தறிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கு அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன, வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வரப்போறான். ஆசைக்கு பொண்ண மாத்திரனும் காசு காண மாத்திரனும் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன வேணா சொல்லுங்க. அவரை அலட்சியப்படுத்துறீங்க. அவரை அப்படி என்ன ராஜா உனக்கு தெய்வம்? ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு அவர் பாடுபடுறாரு. அவர் என்னை நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம்? தேவி அவர் உங்களை கல்யாணம் பண்ணா? நினைக்கணும். மனசுனா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சவங்க அதை பத்தி பேசினா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா
ஆரம்பத்திலேயே நீ அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன். என்னமோ இந்த உலகத்திலே நீதான் பெரிய அழகின்னு உனக்கு எண்ணும். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ உதாசீனப்படுத்துற. உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாடா. உன் அகம்பாவத்தை அடக்கணும், உன்னை அடிமையாக்கணும் நினைச்சே அதுக்காகத்தான் இவ்வளவு நாடகமும் போட்டேன். என்ன நோக அடிச்ச உன்ன ஆசையாலேயே சாகடிக்கணுங்கிற வெறிதான் கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வந்தேன். அதுக்காகத்தான் பத்திரிக்கையும் அடிச்சேன். நீ பெருமையில பூரிச்சு நிற்கும் போது உன் தலகணத்தை தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் முகூர்த்தத்தை நானே தள்ளி. இவ்வளவு வினையும் ஏன் விளையாட்டா செஞ்ச தெரியுமா? ஆரம்பத்துல உன்னை நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ மதிக்கல. அதுக்கு பழி வாங்கணும் நினைச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். இந்த உலகத்துக்கே தெரியும் நானும் நீயும் காதலர்கள். இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்தம் நின்னு போச்சுன்னு. என் கைதான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான். சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா அவன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான்டி. இந்த நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வரணும்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா ராஜா யாருன்னு? Get out. I said get out. உங்க வஞ்சத்தை திட்டுக்கிட்டதுனால எனக்கு கல்யாணமே நடக்காது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடியே வந்து நிக்கிறேன். கங்கராஜுலேட் மீ, குட் பை. ராஜா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தியாகம் பண்றாங்க. அந்த தியாகத்துல சுயநலம் இருக்கும், விளம்பரம் இருக்கும். ஆனா நீங்க உங்க ஆசைக்கு தீய வச்சுட்டு அவங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. இது தியாகம் சொல்றதா இல்ல தியாகத்துக்கு மேல? ராஜா, நான் தேவிய கோம பேசினே தவிர என் மனசு துடிச்சது எனக்கு தான் தெரியும். அவ்வளவு பாவம் பழசையெல்லாம் நினைச்சது ரொம்ப துடிச்சு போயிருப்பா. நான் என்ன பண்ணுவேன் ராதா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகம் அழியிற வரைக்கும் எந்த காதலர்களுக்கு ஏன் கதி வரக்கூடாது. ராஜா, எனக்கு இன்னொரு ஆசை, என் சாவுக்கு தேதி குறிச்ச ஆண்டவன் தயவு செஞ்சு நாளை தள்ளி போட்டு தேவிய கல்யாண கோலத்துல பாக்க வச்சுட்டான்னா நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். ராஜா, ராஜா, உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. தாசி குலத்துல பிறந்த என் தாய்க்கு நான் ஒரே மகளா பிறந்தேன். என் அம்மா நான் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப மேல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் மேலதான் போனேன், ஏர் ஹோஸ்டஸ். ஆனா விதி என்ன கீழே தள்ளிடுச்சு. பரம்பரை தொழிலுக்கே வந்துட்டேன். கடவுளனை ஏமாத்திட்டாரு ராஜா. ஆனா என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை, நானும் யாராவது ஒருத்தருக்கு மனைவியா வாழணும்னு. ராஜா ப்ளீஸ், ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? கேட்க யோக்கியதில்லாதவதா இருந்தாலும் கொஞ்ச நாள் சுமங்கலியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் தெரியுமா ராஜா, நான் பணமா போகும்போது தேவடியா போராடான்னு கேவலமா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனுக்கு தாலி கட்டிக்கிட்டவ போறான்னு கௌரவமா சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் மறுத்துறாதீங்க ராஜா. எந்த பாவத்துக்காக எனக்கு இந்த வியாதி வந்ததோ தெரியல. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுல தப்பே இல்லை.
என்னம்மா? எனக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க, அது யார் கூட நடந்தாலும் சரி. என்னம்மா அது பைத்திய மாதிரி? பைத்தியம் இல்லைனா பந்தயம். எனக்கு கல்யாணமே நடக்காதா? என் கழுத்துல தாலி கட்ட எவனுமே வரமாட்டானா? ராஜா சொல்றான். இது பாருங்க, நீங்க யார் கூட நிச்சயம் பண்ணாலும் நான் ரெடியா இருக்கேன். பட் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். பை ஆல் மீன்ஸ், என்ன ஹெல்ப்? நான் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதானே? ஆமா, அது உன்னாலதான் முடியும். டெல் மீ. ஒரு பேஷண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தான். பேஷண்ட் என்ன? டாக்டர் கிட்ட தான் வருவான். நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. அவனுக்கு லங் கேன்சர். அவன் ரொம்ப சீக்கிரம் செத்துருவான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ சி. பேஷண்ட்டுக்கு வயசு என்ன? எங்கேஜ். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா அவன் சாக போற மேட்டரை பத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தி வாங்கிட்டான். ஐ சி. இப்ப அந்த பையன் பொசிஷன் ரொம்ப சீரியஸ். இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கான். அவனுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மறந்து அவனை பெற்றவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லணும். அவன் அப்பா கிட்டயாவது உடனே சொல்லிடு. அந்த தகப்பனுக்கு இதை தாங்கக்கூடிய தைரியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தைரியத்தை வரவழைச்சுக்கணும். போற உயிரை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உனக்கு அந்த தைரியம் இருக்கா ரஹ்மான்? ஆஸ் எ ஃபாதர் உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஏன்டா அந்த பொசிஷன் வரப்போகுது? வந்தாச்சு வந்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட். அந்த பையன் வேற யாரும் ஒரே மகன் ராஜா. நடந்ததுக்கு காரணமே ராஜாவோட தியாகம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும் போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். Thank you.
சொன்னது வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா பாதைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம்மா வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம்
வைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போ